ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காயத்ரி தமிழ் பிளாக்ஸ் எல்லாரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி மார்னிங் டைமில் ரொம்ப குயிக்காக கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க எல்லோருக்கும் பிடிச்சதும் கூட வாழைக்காய் பொரியல் ஆர் கட்லெட் எப்படி வேணாலும் சொல்லலாம் அதுக்கு ஒரு பத்துலேருந்து இருபது பல் பூண்டு வந்துட்டு தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இந்த பூண்டு அண்ட் சோம்பு வந்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இன்றைக்கி நான் ஒரு ரெண்டு ரா பனானா அதாவது ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கிறேன் இது ஒரு குட்டி டிப்புங்க தோல் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணாதீங்க அப்போ வந்து கொழக்ழான்னு ஆகிடும் உடஞ்சி போயிடும் இது வந்து அம்மா சொல்லுவாங்க இது ஒரு சின்ன டிப்பு தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே அந்த நார் இருக்கிற மாதிரி லைட்டாக அந்த தோலை விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடுகுளுந்து கறிவேப்பிலை போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம பூண்டு அண்ட் சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்த உடனே ஒரு ஸ்மெல் அரோமா வரும் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க பூண்டோடய அரோமா வந்து கண்டிப்பாக செம்மா அல்டிமேட்டாக இருக்குங்க அந்த காயோட சேரும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதோடய பச்சை ஸ்மெல் போனதும் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க பூண்டு நிறைய சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வாழைக்காய் நம்ம டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் நம்ம குடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கிட்ஸுக்கு நிறைய கொடுக்கலாம் இது வந்துட்டு ஸோ இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப ஜென்டிலாக கிளறி விடுங்க காய் உடஞ்சிராமல் குழஞ்சி போயிடுச்சு அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க பீஸ் பீஸாக தனித்தனியாக இருந்ததுன்னா அழகாக எடுத்து சாப்பிடுவாங்க தண்ணி வந்து ஊற்றி வேக வைக்காமல் லைட்டாக தெளிச்சு விடுங்க தெளிச்சு விட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வேக வச்சாலே இந்த மாதிரி சூப்பராக வெந்துடும் மசாலாஸ் வந்து நல்லா ஈவனாக கோட் செம்மையாக வந்திருக்குது அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் மாற்றிட்டு அப்படியே நான் வந்துட்டு இன்றைக்கி டிஃபன் பாக்ஸுக்கும் பேக் பண்ணிவிட்டேன் இது வந்து நம்ம டயட்டில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இதில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குங்க நம்மளோட குடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால தான் கிட்ஸுக்கு நிறைய செய்யுங்கன்னு சொல்கிறேன் இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் பருப்பு சாதத்தோடு வச்சுருக்கிறேன் அல்டிமேட் காம்போங்க அந்த பூண்டு அண்ட் சோம்புவோட அரோமா வந்துட்டு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க